அதான் கைஸ் ப்ரொஃபஷனலான நிறைய பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் ஹண்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பேய் கூட பேச ட்ரை பண்ணுறா. அது வந்து நிறைய இடத்துல வந்து பாசிட்டிவாக தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்துட்டு அது வந்து அதோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது. இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய கோஸ்ட் வீடியோவில் டவுசிங் ராட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னோட பழைய டவுசிங் ராட் இது. இந்த டவுசிங் ராட் இந்த மாதிரி உடஞ்சி போனனால நான் இப்போ புது டவுசிங் ராட் வாங்கியிருக்கேன். அதோட கொஞ்சம் அப்கிரேடடாக இது இருக்குது. பொதுவாக அந்த டவுசிங் ராட்ஸ் எல்லாமே கீழே நிலத்தடி தண்ணீரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவும் மறைக்கப்பட்ட புதையல்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் சில கோஸ்ட் ஹண்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க உலகம் ஃபுல்லாகவே. இந்த டவுசிங் ராட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போனக்காடுல வந்துட்டு அந்த வேணும்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கும். அவர் தான் இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண நான் பார்த்தோம். ஆனால் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டவுசிங் ராட் யூஸ் பண்ணது நம்ம ஷார்க் சாமி தான். அப்படி அவரும் ஆமாம், அவரே ஒரு காப்பு கம்பியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து அவரே ஒரு டவுசிங் ராடை கிரியேட் பண்ணி அதில் அவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இது மூலயமா ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு இன்டர்நெட்லலாம் போட்டிருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். என்னோட பழைய டவுசிங் ராடுக்கும் இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதோட கைப்பிடியில் வந்து நம்ம தான் கையில் பிடிச்சிருப்போம். நம்மளை அறியாமல் கூட இப்படி இப்படி திருப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டவுசிங் ராட் அப்படி கிடையாது, இது வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் இப்படி இப்படி சுற்றுறீங்கன்னா உங்கள் கை மட்டும்தான் சுற்றும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கைஸ் இது வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே பயன்படுத்தலாம்னு நினச்சோம். பட் ஃபைனலி நம்ம அந்த டிசிஷன் விட்டுட்டு வெளியில் வந்து பயன்படுத்தலாம்னு உள்ளே எதனா ஒரு ஸ்பிரிட் அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம தங்குற இடம் அங்கேயும் வந்து நிம்மதி போயிடுச்சுன்னா. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக டவுசிங் ராட் பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இதை வந்து 3AM சேலஞ்சாக கூட இந்த டவுசிங் ராடை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த டவுசிங் ராட் வாங்கி புதுசாக ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஏரியாவில் எதனா ஸ்பிரிட் இருக்கா, அந்த ஸ்பிரிட் கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எதனா ஆத்மா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிம்பிள் கொண்டு போங்க. இங்கே யாருமே இல்லைன்னா இந்த டவுசிங் ராடே இப்படி கொண்டு போயிடும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவை சுற்றி எதனா ஒரு ஆத்மா இருக்கீங்களா, எதனாவது ஒரு ஆத்மா இந்த ஏரியாவில் இருக்கீங்களா? ஆம்பளை வயசில் நான் கட்டுது. எதனா ஆத்மா இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா எக்ஸ் சிம்பிள் கொண்டு போங்க. ஏன்னா திடீர்னு இப்படி பண்ணுது, இவ்வளோ நேரம் இது எதுவுமே பண்ணல. டவுசிக்கிறடா வீட்டுக்குள்ள, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற டாக் கத்திட்டு இருக்கு. கண்டிப்பா இப்போ எங்ககிட்ட எஸ் சொன்ன அந்த ஆத்மா குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? குட் ஸ்பிரிட்னா இப்படி போங்க, பேட் ஸ்பிரிட்னா இப்படி போயிடுங்க. ரெடி கேளுங்க, நீங்கள் பிடிச்சா மட்டும் போதும், அதே ஆன்சர் பண்ணும், பயங்கரமாக இருக்கும். ஆ கேளுங்க,
ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ. சும்மா பண்ணுங்க ஏங்க, அவன் தான் அப்படி பண்ணுறான், நீங்களும் பண்ணுங்க. ஆ, இங்கே இருக்கிற ஸ்பிரிட், குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? நீ தான் கேட்டிருந்த, இப்படி போனால் பேட் ஸ்பிரிட். ஒன்று மட்டும்தான் போச்சு, இன்னும் நகரவே இல்லை. ஏன் ப்ரோ இது இப்படி போகுது? இங்கிட்டும் வருது. ஓ, மோர், நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அப்படியும் போயிட்டு இப்படியும் வருது. பாரா, ஏன் ப்ரோ என் மேலே வந்து? ஓ, ரெண்டுமே. ஓ, இப்படி போயிடுச்சான். சாரி, நான் கேமராவில் வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. திருப்புங்க திருப்புங்க, பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுடா. ஓகே, ஆளுக்கு ஒரு கொஸ்டின், நீ ஒன்று கேளு. வாங்க, இதா கையில் வாங்கடா, வாங்கித்தோடா. இங்கே இருந்தது குட் ஸ்பிரிட் தானே சொல்லியிருக்கு இல்லையா? இல்லை, பேட் ஸ்பிரிட் மாதிரி தெரியுது. பேட் ஸ்பிரிட் தான் சொல்லிச்சு. ஆமாம், பேட் ஸ்பிரிட்னு. கொஸ்டினே கேட்காம உனக்கு மட்டும் எப்படி? நீயே யோசிச்சதான் கொஸ்டின் கேளு. எங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து தருவீங்களா? எதுக்கடா இப்படிலாம் கேட்குறோம்? சும்மா கேள்ற ஏதாவது. எங்களுக்கு உங்களால் எதுவும் ஆபத்து வருமா? ஆமாடா, எதுக்கடா நீ இப்படி வியர்க்குற? பயத்துல ஊத்துது உள்ள. கடைசியா நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். அது வெறும் சாதாரண குட் டவுன் தான், நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இதுக்கு முன்னாடி அடைஞ்சு தான் கிடந்தோம். இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு இருக்குமா உள்ள? நீங்கள் வேணால் அந்த ரூம்குள்ளே 24 hours சேலஞ்ச் பண்ணுங்க. எப்படி ப்ரோ இந்த மாதிரி வித்தியாசம் யோசிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா கொலை பண்ணுறது இல்லை டார்கெட்டு, அதுதான் மெயின். கத்தாதீங்க, பக்கத்தில் தான். எப்பட்றா வீடியோ எடுக்கிறது இப்படி பண்ணிட்டு இருந்தா? அங்கே பாருங்க, ஊது இதே எடுத்துகிட்டு வராங்க கொசுபுத்திய கையோட. என்ன அல்லு, அவனுக்கு கொசு வலைனா ரொம்ப பயம். கொசு வலைனா ரொம்ப பயமா? எனக்கு ஓகே, நீங்கள் இது வரைக்கும் ஆன்சர் பண்ணது எங்களுக்கு புரியல. இங்கே இருக்கிற ஸ்பிரிட் வந்து குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? குட் ஸ்பிரிட் மாதிரி தான் வருது. பயங்கரமாக ஃபீல் பண்ணேன் நான் இப்போது. அந்த பாட்டின்னு நினைக்கிறேன்டா, போன வாரம் ரைட் சைடில் ஒரு வீட்டில் ஒரு பாட்டி லாஸ்ட் வீக்கில் நம்ப முடியல. அப்புக்குட்டின்னு ஒருத்தன் பார்ப்பீங்கல்ல, அந்த சாப்பாடு சமைக்கிற அவங்க ரிலேட்டிவில் ரெண்டு பேர். என்ன ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு வீட்டுக்குள்ளே கேட்டுச்சு. ஆமாம், யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே. அவன் மட்டும் தான் இருக்கான் உள்ள. பட் இந்த மாதிரிலாம் நடக்கிற ரீசெண்டாக ரொம்ப நெகட்டிவாக நடக்குது இல்லையா ப்ரோ? ஏய், நான் ஏன் இப்போ அந்த பாட்டி சொன்னேன்னா, அவங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட முத பேசி கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அவங்க வந்திருப்பாங்கடா என்னை பார்க்க. இன்னைக்கு இவர் சொல்கிறாரு அந்த இட்லி கடையில் இருக்கிற அந்த ஆளை இறந்துட்டு. உண்மையா? யார்? கணபதியா? அங்கே பக்கத்தில் ஒரு இட்லி கடை இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணாத காரணம் அவர் இறந்துட்டு. அவரை பார்த்தண்டா நீ வேற? அவர் இறந்துட்டு சொல்கிறான்டா. தவிர பார்த்தேன். லாஸ்ட் கொஸ்டி, உங்களை நான் இந்த இடத்த விட்டு போக சொன்னா இந்த இடத்த விட்டு நீங்களாம் போயிடுவீங்களா? ஏன்னா நீங்கள் குட் ஸ்பிரிட்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை நான் இந்த இடத்த விட்டு போக சொன்னா நீங்கள் போயிடுவீங்களா? ஏன்னா இது எங்களோட வீடு. கேட்டுறாடி சொல்லுங்க ப்ளீஸ். நாங்கள் உங்க இங்கிருந்து நான் உங்களை போக சொன்னா கிளம்பிடுவீங்களா? போக மாட்டாங்களா? என்னடா என்ன
பாஸ் இங்கே இரு, அங்கிட்டு திருப்பாத கேமரா. ஓகே போக மாட்டாங்களா? என்ன ப்ரோ பேசாமல் தேவையில்லாத வேலை பண்ண மாதிரி தெரியுது எனக்கு, இதெல்லாம் வேணாம். போ சொல்றா போ சொல்றா போ சொல்றா அவங்கள போக மாட்டேன்ட்டாங்க. நாய்க்கு என்ன இப்படி பயப்படுறீங்க? கோஸ்ட் வீடு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க? பட் வீடா அங்கே இடங்க மாதிரி கிடையாது, இங்கே நம்ம தங்குற இடத்துனால தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இல்லைனா அப்படி ஒரு போடாடே. எங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? உங்களால் எங்களுக்கு எதனா பாதிப்பு வருமா? பள்ளி கத்துது. உங்களால் எனக்கு எதனா எங்கள் எல்லாருக்குமே எதனா பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த நாயை வச்சு பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களால் எங்களுக்கு எத்தனை பாதிப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கா? நாய் ஓடும். சொல்லுங்க, உங்களால் எங்களுக்கு எத்தனை பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? சாந்தி மர்டர்ஸில் எவ்வளோ வேகமாக ஆன்சர் வந்துச்சு. இங்கே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களால இது பண்ண முடியல அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீ பேசுகிற நாய் குலைக்கிறதுல கேட்கவே கேட்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை நமக்கு பிரச்சனை இல்லைடா. பட் ஏதோ பெருசாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு பார்த்தா போஸ்டர் அப்படி இருக்காங்க, இறந்து போயிடுச்சுன்னு. ஓகே இல்லைன்னு அர்த்தம் நினைக்கிறேன். அதே மாதிரி கேஸ், இது எல்லாமே வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் பார்த்த விஷயங்கள். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ணுறோம். நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. நீங்களும் போய் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபாரினில் நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டூ டேஸ் பேக் எனக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது இந்த டவுசிங் ராடால. என்னோட பழைய உடஞ்சு போன டவுசிங் ராட் இருக்குல்ல, அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் எடுத்து சும்மா பார்த்துட்டு என்னோட பெட்டில் போட்டுட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். எனக்கு கனவு வர்றதே ரொம்ப ரேர், எப்பயாவது தான் வரும். டூ டேஸ் முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு கனவு கிட்டக்க வந்தது. அஞ்சுமே ரொம்ப ரொம்ப கெட்ட கனவு. எந்த அளவுக்கு சொல்லணும்னா, அதில் ஒரே ஒரு ட்ரீம் மட்டும் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் போய் ஒரு சுடுகாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற டெட் பாடியை வந்து, கிறிஸ்டியன் சிமெண்ட்ரி, அதில் இருக்கிற டெட் பாடியை நான் தோண்டி எடுக்கிறேன். அதில் எந்த கடைசி கனவு இது தான், இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். நான் போய் அதெல்லாம் பண்ணுறேன். எடுத்துகிட்டு அந்த டெட் பாடியை என்னோடய கார் டிக்கியில் வச்சுட்டு நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு எனக்கு மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறீங்க, ஏன் வீடியோ லேட் ஆகுது அப்படி இப்படின்ட்டு. நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் சொல்லாத விஷயங்களும் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு நாள் மோசமான விஷயம் எங்களுக்கு நடந்தது. பேயின்னு இல்லை, வேறு ஒரு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு. பர்சனலான பிரச்சனை கிடையாது, அஃபீஷியலான ப்ராப்ளம். நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் அந்த சேனலில். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த டவுசிங் ராட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க. வரும் கோஸ்ட் வீடியோக்கள்லாம் இந்த டவுசிங் ராடை யூஸ் பண்ண போகிறோம். அதில் இன்னும் நீங்கள் பயங்கரமாக இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது என்னோடய வ்ளாக் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக 300K அடிக்கணும். நம்ம கிட்டத்தட்ட 230 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, இந்த டவுசிங் ராட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. சைனிங் ஆஃப், முடிச்சிடலாம்.